வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன், கலதாசன் கிட்டக்கிட்ட அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது சிம்பிள் லஞ்ச் காம்போ தாங்க. வாங்க அது எப்படின்றது பார்ப்போம். இப்ப நம்ம முதல் நூக்கோலும் சோயாவும் போட்டு ஒரு மசாலா பொரியல். அதுக்கு தேவையானது இது வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேங்க, ஏன்னா மிக்சியில் அரைப்படாது, அதனால கொஞ்சம் ஜாஸ்தி எப்பவுமே அரைச்சி வச்சுப்பேன். இந்த வாட்டி அரைச்சி வச்சுக்கல, மிக்சியில் அரைப்படாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு காமிக்கணும் வேறு. அதனால் வந்து சோம்பு சீரகம் இது ரெண்டுமே நல்லா 1.5 டேபிள் ஸ்பூனு, இதோட மிளகு 2.5 டேபிள் ஸ்பூன், சோம்பும் சீரகம் 3/4 டேபிள் ஸ்பூன்னா மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூனுங்க, அவ்வளோதான் அளவு. இதை வறுத்து மிக்சியில் நுணுக்கிக்கலாம். பாருங்கள் எல்லாமே கலர் மாறிடுச்சு, மிளகும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக வெடிக்க ஆரம்பித்தாவே போதும், இதை எடுத்துடலாம். இப்போ மசாலா வறுத்தது வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆறணும்னு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இதை அப்புறம் இது வந்து அப்படி போட போகிறது இல்லை, பொரியலுக்கு பாதி கொஞ்சம் தான் போட போகிறேன். நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன், அவ்வளோதான் அது. இப்போ இதில் எதுவுமே தாளிக்க வேணாங்க, கொஞ்சம் கையில் திரிக்கும் பார்ப்போம். வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா ஒரு சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப வேண்டாம் இருக்கு மசாலா அந்த பொரியலுக்கு. இப்போ பொடியாக வெட்டி வச்ச பூண்டு பல், ஒரு 10 பூண்டு பல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் கொஞ்சம் வதக்கலாம். பாத்திரம் என்ன பாத்திரம் என்ன பாத்திரம் கேட்குறாங்க, இது ஒன்றுமே இல்லைங்க, சில்வர் தான். இது சில்வர் தான் நான் வந்து கரண்ட் அடுப்பில் வைக்கிறதுக்காக வாங்கினது. இப்போ வந்து இதுலேயும் யூஸ் பண்ணுறேன் நான். அப்போ இதோட இப்போ கொஞ்சம் சௌச்சவ், ஒரு சௌச்சவ் வாங்கி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் சோயானா வந்து நீங்கள் அந்த முழு சோயா இல்லைங்க, இந்த பாருங்க இந்த சோயாவை வாங்கி வேக வச்சுருக்கேன், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். என் பொண்ணு தின்னுக்கிட்டே இருக்க எடுத்து, சும்மா கூட சுண்டலாக பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போ ஒரு 2 நிமிஷம் இது அப்படி வதங்கட்டதில், கொஞ்சம் வதங்கணுன்னு அந்த காய், அதுக்கப்புறம் தக்காளி. நூக்கோல், இது நூக்கோல் தான், ஒரே ஒரு நூக்கோல் தாங்க போட்டிருக்கேன், பெரிய நூக்கோல் ஒரே ஒரு நூக்கோல் தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த தக்காளியை போட்டு, இப்போ தக்காளி போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சி போட போகிற பவுடரே வந்து உங்களுக்கு பாத்திரம் கொடுக்கும், அதனால் வந்து இந்த அளவு போதும் மிளகாத்தூள் உங்களுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா போதும், ஏன்னா வந்து அதில் உப்பு போட்டு தான் நம்ம சோயாவில் வேக வச்சுருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கணுன்னா தண்ணி ஊற்றி வேக விடணும் காய் கொஞ்சம். இது நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி, அந்த காய் வேகிறது தான் தண்ணி, ஏன்னா இது சோயா வந்து நம்ம முன்னாடியே வேக வச்சு எடுத்துட்டோம், அதனால் அதை போட வேண்டாம். இப்போ இப்போ நூக்கோல் நல்லா வெந்துருச்சு, இதில் சோயாவை கொட்டிடலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நூக்கோல் ஒன்றுனா சோயா 100 கிராம் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறம் மசாலா இல்லைன்னா பத்தாது, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மசாலா ஜாஸ்தியாக்கிங்க. இதில் ஒரு ஸ்பூன் பாருங்கள், நான் வறுத்ததை அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் உங்களுக்கு அரைப்படும், அதனால் வறுத்தது இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் போடுறேங்க, இதுதான் காரம் நம்மளுக்கு, ஏன்னா அது கொஞ்சம் தான், 1/2 ஸ்பூன் தான் போட்டோம் மிளகாத்தூள். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் சுருள சுருள வதக்கணும் அது. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சூப் வைக்க போகிறோங்க. இது ஒருத்தர் கேட்டிருக்காங்க எனக்கு, காலிஃப்ளவர் சூப்பு, காலிஃப்ளவர் வந்து சாதத்துக்கு ஊற்றுக்கிற மாதிரி வச்சுக்காமிங்க மேடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செட்டிநாடு பக்கம் வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க கல்யாண வீட்டில்ன்னு. கல்யாண வீட்டில் இப்படி தான் வைப்பாங்க காலிஃப்ளவர் சூப்புன்னு, ஆனால் அதை சாதத்துக்கும் ஊற்றிக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ஊற்றுனாலும். இப்போ சோம்பு, இதில் கொஞ்சம் மிளகு, ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ, அப்புறம் இந்த பட்டைங்க, இலப்பட்டை ஒன்று, இந்த பட்டை ஒன்று, அப்புறம் 2 கிராம்பு, இதுதான் தாளிக்கிறது. கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம் நீட்டு வாகில் வெட்டி போட்டிருக்கேன். இப்போ இந்த ஒரு வெங்காயத்தை, இதில் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு கருவேப்பிலைங்க. இந்த பக்கம் இது சுருண்டுட்டு இருக்கு பாருங்கள்,
இது வந்து அந்த எனக்கு வீடியோவில் வந்து அவ்வளோ கலர் தெரியல, ஆனால் எதிர்க்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கருப்பு கலர் மாதிரி இது ப்ரௌனாக வந்திருக்கு. பொரியல் கொஞ்சம் பிடிக்க பிடிக்க அப்படி கிண்டி கொஞ்சம் சுருளை வைக்கணும். இதை இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் இது நல்லா சுருண்டுருச்சுங்க. இது இறக்கலாம். இது இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் லைட்டாக கொஞ்சோண்டு சக்கரைங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த சோயா வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கிண்டி இறக்கிடலாம். பொரியல் ஆயிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் வதக்கணுன்னு ஒரு தக்காளிங்க, இதில் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டேன். எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இதை நின்று. ஏன்னா கல்யாண வீட்டில் வைக்கிற அந்த சூப்பு வந்து அம்மாவுக்கு தெரியும் இல்லை. இந்த மிளகெல்லாம் முழுசாக தானே இங்கே போடுறோம், ஆனால் அந்த வாசனை கடிக்குங்க அந்த சூப்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த சூப்பு மிளகெல்லாம் முழுசாக போட்டாலும் இப்போ தக்காளி அரைகுறைய வரணும். நல்லா வதக்கணும் தக்காளி. இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கணுமா. இப்போ இதை நல்லா வதக்கணுன்னு பாருங்கள். அது காலிஃப்ளவர் பெருசு பெருசாக தான் வெட்டி வச்சுருக்கேன். வெட்டினா வெட்டி சுடுதண்ணியில் மஞ்சளும் உப்பு உப்பும் போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா இறக்கிட்டேன். வேக வைக்கல. இது அப்படியே என்ன செய்ய போகிறோன்னா வந்து உப்பெல்லாம் போடலைங்க. நான் இன்னும் உப்பெல்லாம் போடாமல் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வர அளவுக்கு வச்சு எடுக்க போகிறேன். இப்போ குக்கரில் இதை போட்டுடலாம். இப்போ இது நான் வெண்டைக்காய் மண்டி சமையலில் எங்களுக்கு வீட்டில் அதுதான் வெண்டைக்காய் மண்டின்னு. இது கடுகு வெந்தயம் கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கேன். இப்போ கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெடிக்கும் போதே பெருங்காயம் கொஞ்சம் இதில் பூண்டுங்க முதல் பூண்டும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் போட்டால் ரொம்ப வெடிக்கும். இதில் ஒரு பெரிய பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாயை வெட்டி போடுறேன். ரெண்டு ரெண்டாக வெட்டி இது பதங்கும் போதே நம்ம வெண்டைக்காயும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு அந்த பிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். வெண்டைக்காய் கொஞ்சம் பிசுப்பு தன்மை போகணும், அந்த அளவுக்கு வதக்கணுங்க. இது நல்லா அந்த பிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்குள்ளேயே நம்ம சூப்புக்கு பார்த்துடலாம். பருப்பை நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எங்கள் ஊரில் என்ன செய்வாங்கன்னா பருப்பை வேக வச்சு அந்த தண்ணியை தான் எடுத்து அந்த சூப்பில் ஊற்றிப்பாங்க. ஊற்றி வேக வைப்பாங்க மறுபடியும். ஆனால் நான் பருப்பு வந்து ஒரு கை தான் போட்டிருக்கேன், அதனால் அந்த பருப்போடு நான் போடுறேன். இப்போ இதை அப்படியே இதை போட்டுடலாம். இப்போ இதுலேயே கொஞ்சம் தண்ணியை கலக்கி இப்போ இதில் ஊற்றிடலாம். இது ரொம்ப திக்காகலாம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு திக்காக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப திக்காக இருக்காது. சூப்புன்றதால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பாருங்கள் இதை வந்து இன்னும் கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஊற்றிக்கிறேன். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து குக்கரில் போட்டு உப்பு போடக்கூடாதுங்க. ஆரம்பத்துலேருந்தே உப்பு போடக்கூடாது. உப்பு போடாமல் இதை வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ சூப்புக்கு அதுக்கு குக்கரில் போட்டு இது வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மூணு தக்காளி மீடியம் தக்காளி இதில் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகா கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான் இதில். நான் ஏன்னா மிளகாத்தூள் சேர்க்கறதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து சின்ன ஸ்பூனு, நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக தான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள். இப்போ இதுவும் நல்லா அந்த தக்காளி குழையிற அளவுக்கு வதக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கும் போது இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதோடு இன்னொன்றுங்க, நீங்கள் அரிசி கலந்த தண்ணி எப்படி நான் வந்து சாதத்துக்கு அரிசி கலைஞ்சிங்கன்னா கூட பரவாயில்ல, ரெண்டு கலை கலையிறீங்களா சாதத்துக்கு, அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சுட்டு இந்த மண்டி பண்ணுற அன்னைக்கு தண்ணியை பாத்திரத்தில், இல்லை இட்லி தோசைக்கெல்லாம் அரைக்கும் போது கூட அந்த பாத்திரத்தில் ரெண்டு கலை கலைஞ்சி தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சுட்டு அரிசி தண்ணியை ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மேலே தண்ணியாகவும் கீழே குளக்குளன்னு வந்து அந்த அரிசி தண்ணி நிற்கும். அந்த மேலே இருக்க தண்ணியாக இருக்கிறதெல்லாம் ஊற்றிட்டு கீழே இருக்க தண்ணியை எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மண்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அப்படி இல்லை நம்ம மண்டிக்கு அந்த தண்ணி எடுத்து வைக்கல, அரிசி கலைஞ்ச தண்ணி எடுத்து வைக்கலன்னா இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூனுங்க, ஒரு ஸ்பூன்
அரிசி மாவு, அது பச்சரிசியாக இருந்தாலும் ஓகே, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் ஓகே, எதாக இருந்தாலும் ஓகே, அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா தக்காளி குழஞ்சிருச்சு நல்லா. இப்போ இதில் புளித்தண்ணி, புளிப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கங்க, கொஞ்சம் சுள்ளுன்னு தான் ஊற்றுவாங்க இதுக்கு புளிப்பு. இப்போ இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில். இது ஒரு கொதி வரட்டும் இது. இப்போ இப்போ இது நல்லா கொதிக்கும் போது அரிசி களைஞ்ச தண்ணி, இல்லைன்னா அரிசியை பச்சரிசி புழுங்கலரிசி எதாக இருந்தாலும் மாவை ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன், அதுக்கு மேலே ரொம்ப எடுத்துடாதீங்க. ஒரு ஸ்பூன்னா சின்ன ஸ்பூன் தான் நான் சொல்கிறேன். அதை எடுத்து ஊற்றினா அந்த பிசுபிசு தன்மை வரணும் இதில் வண்டியில், அப்போ தான் அது ருசியே. இதில் ஒரு சின்ன கட்டி வெல்லங்க கடைசியாக, அந்த சூட்டுக்கு அது கரைஞ்சிரும். மண்டியில் கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ கொத்தமல்லி போட்டேன், ஆஃப் பண்ணியாச்சு, இறக்கி இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். ரெண்டு சவுண்டு விட்டு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரெண்டு சவுண்டு விடும்போது தான் அந்த சூப்போட வாசனையே உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு இப்போ, ஏன்னா நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ தேங்காய் பாலுங்க, தண்ணியாக வச்சுக்கோங்க தேங்காய் பாலை. இதை ஊற்றி ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் இது, இல்லை வேறு எதுவுமே வேண்டாம். நீங்கள் இந்த குக்கரில் விடும்போது வர வாசனை உங்களுக்கு அப்படி ஒரு ருசியாக இருக்கிறதுன்றது அந்த வாசனையிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சுட வேண்டாம், லைட்டாக ஒரு கொதி அப்படி இப்படி வர மாதிரி தெரியும், அதிலே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தேங்காய் பாலை ஊற்றி ரொம்ப நீங்கள் கொதிக்க விடக்கூடாது, விட்டிங்கன்னா முறிஞ்சு போன மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி தலை போட்டு இதை அவ்வளோதாங்க, இப்படி ஊற்றி ஒரு கரண்டி தாமா. இப்போ இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் தண்ணியாக தான் இருக்கும். இதை நீங்கள் சூப்பாகவும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் ஊற்றிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்துக்கு கொஞ்சம் தலை 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 நிறையா ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது காலிஃப்ளவரோட சாப்பிட்டா காலிஃப்ளவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் என்ன வதக்கி என்ன சட்டியில் தண்ணி ஊற்றி போட்டாலும் அது சரியாக வராதுங்க. வதக்கிட்டு கட்டாயம் குக்கரில் போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இப்போ லஞ்ச் காம்போ பார்த்தோம், உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.